உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது காமசூத்திரத்திலிருந்து காதல் காமம் மலரும் விதம், அது எப்படின்றத பார்க்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நம்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க, அடுத்து பாடக்கூடிய வீடியோ பயனுள்ளதாக அமையும். இந்த காதல் எப்படி மலருது எங்களுக்கு தெரியாதா? இதயத்திலிருந்து மலருது, உள்ளிருந்து ரோஜா பூ போல் மலருது, இப்படிலாம் வசனங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனாலும் உண்மையிலே அந்த காதல் சரியான துணைவிகிட்ட மட்டும்தான் மலரணும். அது எப்படின்றது ஆதாரப்பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த ஆதாரப்பாடல் நிறைய பேருக்கு புரியறதில்ல, இலக்கணத்தில் இருக்கிறதில்ல, அதனால் கொஞ்சம் வேகமாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். அன்பு நாள் வகையில் தோன்றும் அனுதினம் பழக்கத்தாலும் முன்புறம் இருவர் தங்கள் முழுமன பொருத்தத்தாலும் இன்புற நோக்குகின்ற இதயத்தின் உண்மையாலும் வன்புற புணர்தலாலும் இது சொன்ன வழிகள். இது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, அன்பு நாலு வகையில் வந்து காமம் காதல் இரண்டும் சேர்த்து அன்பும் சேர்த்து நாலு வகையில் வந்து வெளிக்கொண்டு வரலாம் தோன்றும். அது எதுன்னு பார்த்தோன்னா, தினமும் அதிகப்படியான நேர காலங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசி பழகுவதால். இரண்டாவது, இல்லற வாழ்க்கையில் இணைவதற்கான சரியான முறையில் பொருத்தங்கள் பார்த்து பெரியவர்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தால். மூன்று, ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோட சந்தோஷமான முறையில் இதயத்திலிருந்து தூய்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி உண்மையை பேசுகிறதால. நான்கு, வலிமையுடன் வீரியத்துடன் கலவியில் ஈடுபடுவதால். இந்த நான்கு, இந்த நான்காலும் ஒரு உண்மையான காதல் காமம் என்றும் மலரும். இந்த காமசூத்ராக இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். அப்படிலாம் இல்லை, காமசூத்திரன்றதும் கலவிக்கும் புணர்ச்சிக்கும் மட்டுமானது அல்ல, வாழ்வியல் சம்மந்தப்பட்டதும் அடங்கும், குடும்பம் சம்மந்தப்பட்டதும் அடங்கும். அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதில் அந்த கலவின்றது நான்காவது முறையாக தான் சொல்லியிருக்காங்களே தவிர முதல்ல சொல்லலை. சந்தோஷம் இருக்கணும், உண்மை இருக்கணும், இதயத்தில் இருந்து பேசணும், திருமண பொருத்தங்கள் சரியான முறையில் இருக்கணும், இதெல்லாம் சொல்லிட்டு தான் கலவியை சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கலவி சாஸ்திரம் என்பது கலவிக்கு மட்டுமானது அல்ல, வாழ்க்கைக்கும் சம்மந்தப்பட்டது என்பதை புரிஞ்சுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கலவி சாஸ்திரத்திலிருந்து காமசாஸ்திரத்திலிருந்து கற்க விரும்பினால் ஏதாவது கமெண்ட் பண்ணலாம், தாராளமாக சம்மந்தப்பட்டதை நான் போடுறேன். நன்றி, மகிழ்ச்சி.